வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேதாகமசேன் பேசுகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேதாயுதம் அஸ்வின். நமது சேனலை பார்க்க வேதாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும். இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள். வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். கூகுளில் velayudhamasin.blogspot.com டைப் செய்யும், அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ வெளியிடும் நாள் 3 அக்டோபர் 2024. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டுக்கடனுக்காக லோன் அப்ளை பண்ணி வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி லோன் வாங்கும்போது எந்தெந்த வங்கிகள் எத்தனை பர்சன்ட்டு ஆஃப் லோன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பொதுத்துறை வங்கிகள் 43% கொடுத்துள்ளது. அதாவது என்னென்னா, இப்போ 100 பேர் கடன் வாங்குகிறாங்க அப்படின்னா, அதில் 43 பேருக்கு பொதுத்துறை வங்கிகள், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு அல்லது கவர்மெண்ட் பேங்க்ஸ்னு நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த கவர்மெண்ட் பேங்க்ஸு 100 பேர் வீட்டு கடன் வேணும்னு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதில் 43 பேருக்கு கொடுத்துருக்கு. தனியார் வங்கிகள் வந்து 100 பேர் கடன் வாங்கியிருக்காங்கன்னா அதில் 23 பேருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு வங்கிகள் வந்து ஃபாரின் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது 0.2%, ரொம்ப நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மி. வீட்டு நிதி நிறுவனங்கள் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 22.5% கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களும் கிட்டத்தட்ட 100 பேர் கேட்டிருந்தாங்கன்னா அதில் ஒரு 23 பேருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற நிறுவனங்கள் வந்து 11.3% கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற நிறுவனங்கள் வந்து 100 பேர் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அதில் 11 பேருக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. சரி, அதில் வந்து மற்றவை, இதில் வந்து மற்றவைங்கிறது என்னதை குறிக்கும் அப்படின்னா, வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் அதாவது என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, அவங்க, கூட்டுறவு வங்கிகள், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, அப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அப்புறம் கடன் சங்கங்கள், இது போக இது மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டு கடன் சந்தையில் பொதுத்துறை வங்கிகள் ஆதிக்கம் செலுத்தினாலும், ஆக்சுவலி இப்போ பொதுத்துறை வங்கிகள் தான் நிறைய கொடுத்துருந்தாலும், இந்தியாவில் கடன் வாங்குபவர்களுக்கு ஒவ்வொரு 4 வீட்டுக்கடனில் 1 தனியார் வங்கிகள் வழங்குகின்றன. இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க, சர்வே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 வீட்டுக்கடன் வாங்குகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நபர் வந்து இது தனியார் வங்கிகளில் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தான். வேலாயுதம் அஸ்வின் 81 22 41 46 52. நண்பா, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா. லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு அதில் எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி பார்க்கலாம், பார்த்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.